वेलकम टू हिल्डास किचन इनकी सूपरान टेस्टियान सॉफ्टान काजू कतली एप्ली पाकल रोम ईसि पद निष्दे मुड़चल एप्ली पाकल ना और कप वो मुंद्रि पर्प ए ना क्वालिटिया मुंद्रि पर्प मुंद्रि पर्प वो फ्रेशा नल्द अब क्रंचिया इन ना नम्बर पोर काजू कतली सर वरा ना और कप वो मुंद्रि पर्प ए அதுக்கு வந்து அரை கப் சக்கரை கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு தேவையான முக்கியமான பொருள் ரெண்டே ரெண்டு தான், முந்திரி பருப்பும் சக்கரையும் தான் நமக்கு தேவை. இப்போது முந்திரி பருப்பை நான் மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் லைட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப அரைச்சிங்கனா அதுலேருந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும், நம்ம காஜி கத்லி சரியாக வராது. அதனால் மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே போல் இதே மாதிரி பவுடராக இருக்கணும். நீங்கள் ரொம்ப அரைச்சிட்டிங்களா அப்படியே கட்டியாக பேஸ்ட் போல் மிக்சி ஜார்லேயே ஒட்டிகிட்டு இருக்கோம், அப்போது காஜு கத்லி சரியாக வராது. இந்த மாதிரி பவுடர் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், பல்ஸ் மோட்டில் லைட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு கப் முந்திரிக்கு நான் அரை கப் சர்க்கரை கரெக்டான அளவு. உங்களுக்கு அதிகமாக இனிப்பு தேவைன்னா முக்கால் கப் எடுத்துக்கலாம், அரை கப் வந்து சரியான அளவு. இந்த அரை கப் சர்க்கரை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிக தண்ணி சேர்த்திங்களா அந்த ஒரு கம்பி பதம் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். நம்மளுக்கு இதுக்கு தேவை ஒரு கம்பி பதம் தான். இது நல்லா கரையட்டும் சர்க்கரை. இப்போது காஜு கத்லி வந்து நம்ம கடையில் ஒரு கிலோ வாங்கினா கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ஆகும். நம்ம வீட்லேயே நான் வந்து 200 கிராம் 180 ரூபாய்க்கு நான் முந்திரி பருப்பு வாங்கினேன். அதில் நான் ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன். எவ்வளோ காஜு கட்லி வருதுன்னு நீங்களே பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் செய்யலாம். இது இவ்வளோ நாள் நம்ம கடையில் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினோம், இப்போது நீங்கள் இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டிங்களா, ஈஸியாக இது செய்யலாம். நான் சுலபமான முறையில் தான் செய்திருக்கேன் நான் இதை. இப்போ நமக்கு தேவை வந்து ஒரு கம்பி பதம் தான். எப்போவுமே புதுசாக செய்யும் போது குறைஞ்ச அளவில் செய்யுங்க. நான் இந்த கப்பு எடுத்துருக்கேன், நீங்கள் வீட்டில் எந்த டம்ளர் கூட எடுத்துக்கலாம். அதுலேயே நீங்கள் முந்திரி பருப்பும் சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கோங்க. நமக்கு தேவை ஒரு கம்பி பதம் தான், நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு கம்பி வரணும் பாருங்க. இதுதான் ஒரு கம்பி பதம். நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள், இதுதான் ஒரு கம்பி பதம். இப்போ முக்கியமான என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, இந்த முந்திரி பவுடரை சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், ஒரு கம்பி பதம் திரும்ப காட்டுறேன். பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம முந்திரி பவுடரை சேர்த்துடலாம். முந்திரி பவுடர் சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படியே நம்ம கலரி விட்டோன்னா நல்லா திக்காக வந்துடும். நான் ஏற்கனவே காஜு கத்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், இதே போல் தான் செய்திருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன், வாசனைக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து நல்லா திக்காகும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகுது, நல்லா திக்காகிடுச்சு, கட்டியாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏற்கனவே நான் பட்டர் ஷீட்டில் வந்து ஆயில் தடவிருக்கேன், அதில் வந்து இதை கொட்டிடலாம். பாருங்கள், கலரை கலரை எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம பட்டர் ஷீட்டில் இதில் கொட்டிடலாம்.
இப்போவும் அந்த காஜு கத்லி ரொம்ப சூடாக இருக்குது, நம்ம கையை வச்சு பிசைய முடியாது. இப்போது நம்ம பட்டர் ஷீட்லேயே அப்படியே மடித்து மடித்து விடலாம், அப்படியே பிசையலாம். பாருங்கள் இப்படி 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 பிசைஞ்சு மடித்து மடித்து அப்படியே விடலாம். சூடு ஆறிட்ட பிறகு நம்ம கையிலே பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு, பாருங்கள் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்படியே மடித்து மடித்து விடலாம். கொஞ்சம் அந்த காஜு கட்லி ஒட்டுற மாதிரி இருந்தால் நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படியே ஒரு 3-5 நிமிஷம் பிசைஞ்சி விடலாம். இப்போ கொஞ்சம் வார்மாக இருக்குது, இப்போ வந்து நம்ம கையிலே பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் உங்களுக்கு தேவைன்னா உங்கள் கையில் நெய் தடவிக்கலாம், நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் நெய் தடவிக்கோங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 15 நிமிஷத்தில் நம்மளை செய்திடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. பாருங்கள் நம்ம ஒரு கம்பி பதம் தான் எடுத்தோம், அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதெல்லாம் செய்திருக்கோம். அதில் நீங்கள் கவனமாக இருங்க. இந்த மாதிரி தட்டிட்டு இது மேலே நெய் அப்ளை பண்ண பட்டர் ஷீட்டை வச்சு நம்ம அப்படியே உருட்ட போகிறோம், ரோல் பண்ண போகிறோம். உங்களுக்கு தின்னா வேணால் தின்னா பண்ணி, மெலிசா வேணால் மெலிசா பண்ணிக்கலாம், திக்காக வேணாலும் திக்காகவும் நீங்கள் உருட்டிக்கலாம். அது மேலே பட்டர் ஷீட் போட்டு நம்ம அப்படியே உருட்டி பாருங்கள். அது மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணலாம், ரொம்ப அழுத்தக்கூடாது. திக்னஸ் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து இருக்குது. நம்ம கடையில் எப்படி கிடைக்கிறோமோ அதே போல் செய்யலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணலாம், ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது, ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நான் வீடியோ வந்து அப்படியே கட் பண்ணாதே நான் வீடியோ எடுத்திருக்கேன். நான் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு உங்ககிட்ட சில்வர் லீஃப் இருந்தால், சில்வர் பேப்பர் இருந்தால் அது மேலே ஒட்டிடலாம். அப்போ தான் கடைகளில் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல. பாருங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம், எப்படி ஒட்டாமல் நல்லாயிருக்கு. இப்போ வந்து அந்த காஜு கத்லி வந்து வார்மாக இருக்குது. கொஞ்சம் ஆறின பிறகு அது மேலே வந்து நம்ம அந்த சில்வர் லீஃப் வந்து அப்படியே ஒட்டிடலாம். பாருங்கள் இதெல்லாம் உங்கள் விருப்பம்தான். பாருங்கள் தேவையான அளவு உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ தேவையான அளவு இந்த சில்வர் லீஃப் ஒட்டிடலாம். சூடாக இருக்கும்போது நீங்கள் இந்த சில்வர் லீஃப் ஒட்டினீங்களா அப்படியே கரைஞ்சி போயிடும். பாருங்கள் இப்போது நம்ம எப்படி கடையில் கிடைக்குதோ அதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்கள் விருப்பம்தான், ஷேப்பெல்லாம் உங்கள் விருப்பம்தான். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன், ஒரே ஈவனாக வரட்டோன்றதுக்காக அப்படி யூஸ் பண்ணுறேன் நான். இதெல்லாம் உங்கள் விருப்பம்தான், நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அளவுகள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களா கரெக்டாக வரும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பாருங்கள் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப பாரமாக இருக்கும். இது 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செய்து முடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. பாருங்கள் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கப்பில் வந்து நம்மளுக்கு 1/2 கிலோ, கிட்டத்தட்ட 1/2 கிலோ காஜு கட்லி கிடச்சிருக்கு. ஈஸியாக சிம்பிளாக எப்படி நம்ம வீட்லேயே சுலபமாக எப்படி செய்யலாம்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி, 15 நிமிஷம் கூட ஆகாது. நம்மளுக்கு தேவை 2 பொருட்கள் தான், முந்திரியும் சர்க்கரையும் இருந்தால் போதும். நெய் வந்து உங்கள் விருப்பம், அது சேர்க்கறது எவ்வளோ நல்லாயிருக்கு. பாருங்கள் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அடுத்தது பாதாம் கத்லி. ரெண்டுமே ஒரே மாதிரி மெத்தட் தான், ஒரே மாதிரி தான் நம்ம செய்யணும். இல்டாஸ் கிச்சன் இன்றைக்கி பாதாம் கத்லி தான் செய்ய போகிறோம்.
ஏற்கனவே நான் முந்திரி கேஷ்யூ கத்லி போட்டிருக்கேன், முந்திரி ஸ்வீட் போட்டிருக்கேன். இது வந்து பாதாம். இப்போ பாதாம் வந்து நான் ஒரு கப் பாதாம் எடுத்திருக்கேன். இப்போது சுடுதண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். 20-30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு தோலை எடுத்துடலாம். இல்லைன்னா நீங்கள் நைட்டு ஊற வச்சு காலைல செய்கிற மாதிரி சாதாரண தண்ணியும் ஊற்றி ஊற வச்சு கூட காலையில் நீங்கள் தோலை எடுத்துட்டு செய்யலாம். நான் வந்து உடனே செய்கிறதுனால சுடுதண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 30 நிமிஷம் ஊறட்டும். இது ஊறின பிறகு நம்ம தோலை ரிமூவ் பண்ணிடலாம், பிரித்து எடுத்துடலாம். அது ஈஸியாக வந்துடும். நான் ஒரு கப் பாதாம் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதுலேயே சுகரு தண்ணி எல்லாமே எடுத்துக்கலாம். ஒரே கப்பை வச்சு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தேன்னா இது தோலெல்லாம் வெளியே வந்துடும். அதே போல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போது பாதாம் வந்து ஈரமாக இருக்குது. இதை ஒரு டவலில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம், இல்லை தொடச்சி எடுத்துடலாம். ஈரம் போக ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் நம்ம போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப அரைக்கக்கூடாது, அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு, ஈரம் இல்லாத இருக்குது. இப்போது மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து நான் 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். 1/2 கப் சுகருக்கு 1/4 கப் தண்ணி, 1 கம்பி பதம் எடுத்துக்கலாம். 1/2 கப் சுகர், 1/4 கப் வந்து தண்ணி. இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் அளவுலாம் நான் கொடுத்துருந்தேன், அது முன்னாடியே வந்துடுச்சு. 1 கம்பி பதம் வரணும், பார்த்துக்கோங்க. 1 கம்பி பதம் வந்த பிறகு நம்ம இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாதாம் பவுடரை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுருங்க, கட்டிகள் இல்லாமல் கலந்துடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம செய்திடலாம். சிம்மில் வச்சு நல்லா கலரி விடும். இதுக்கு நெய் தேவையில்லை, நான் ஒரே 1 ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன். அப்போ தான் அது கடாயில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான், இல்லை சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் வந்து மில்க் பவுடர், பால் பவுடர் சேர்க்குறேன். அது கூட உங்கள் விருப்பம் தான், சேர்க்கணும்னு கிடையாது. நான் ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் வந்து பால் பவுடர் சேர்க்குறேன். அது உங்கள் இஷ்டம், உங்கள் விருப்பம் தான், நீங்கள் சேர்க்கலாம். அவ்வளோதான், 1 டீஸ்பூன் தான், சின்ன டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 10 நிமிஷம் கூட ஆகாது, உடனே செய்திடலாம். கெஸ்ட் யாராவது வந்தாலும் நீங்கள் செய்து கொடுக்கலாம். நான் ஒரு சின்ன கப்பில் தான் செய்தேன். நீங்கள் வந்து இதே வேணும்னா இதே அளவுகளை டபுள் ஆக்கிக்கலாம். எந்த கப்பில் அளக்குறோமோ அதிலே எடுத்துக்கலாம் எல்லா மெஷர்மெண்ட்டும். ஒரே 1 டீஸ்பூன் வந்து நான் நெய் சேர்க்குறேன். இப்போ வந்து இதுக்கு அப்படியே திரண்டு வரும், கடாயில் ஊட்டாமல். இப்போ சாஃப்டாகிடும் நெய் ஊற்றின பிறகு. பாருங்கள், நல்லா திரண்டு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே நான் பட்டர் ஷீட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இந்த பட்டர் ஷீட்டில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும், அப்படியே டைரெக்டாக நம்ம கையை வைக்க முடியாது. பாருங்கள், கொஞ்சம் நம்ம நெய்யோ எண்ணெயோ தடவிக்கலாம், அப்போ தான் பட்டர் ஷீட்டில் ஒட்டாது. அப்படியே அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே நம்ம பிசைஞ்சிக்கலாம், இல்லை 6 பேருக்கு கையில் கூட பிசைஞ்சிக்கலாம். இது மேலே வந்து நான் சப்பாத்தி கட்டை வச்சு அழகாக ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரேன். அப்படியே திரட்டி எடுத்துகிட்டு வரேன். அப்போ தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் மாதிரியே கட் பண்ணலாம், இல்லை ஸ்கொயராக கூட கட் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம் தான். நான் கடையில் விற்கிற மாதிரியே நான் கட் பண்ண போகிறேன். அந்த ஓரத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது மேலே வந்து சில்வர் பேப்பர் வைக்கிறேன், சில்வர் லீஃப் வைக்கிறேன். அது கடையில் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக தான், ஒரு அழகுக்காக தான். இது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ ஈஸி, கட் பண்ண ரொம்ப அழகாக வரும். நீங்கள் கொஞ்சம் ஆறின பிறகு, சூடு இருக்கும்போது இந்த சில்வர் லீஃப் வந்து நீங்கள் ஒட்டக்கூடாது,
அப்படியே மெல்ட் ஆகிடும். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கேற்ப நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் கட் பண்ணி இது பண்ணிவிட்டு அப்புறமா கூட இது எடுத்துடலாம், ஆறின பிறகு எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும் போது கட் பண்ண வேண்டாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப செய்கிறது ரொம்ப ஈஸி. இது பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாதாம் அப்படியே சாப்பிடாதவங்க இந்த மாதிரி ஸ்வீட் மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.